அடைமழை நின்றாலும் பல நாட்களாக வெள்ளம் வடியாதது போல போர் முடிவுக்கு வந்து 14 ஆண்டுகளாகியும் இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகள் தீராதது மட்டுமல்ல அதிகரித்தும் வருவது வேதனைக்குரியது. 1948 சுதந்திரம் பெற்றதில் இருந்தே தொடர்ச்சியாக அமைந்த அரசுகள் சிறுபான்மையினரான தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் மக்கள் தொகை விகிதாசாரத்தை மாற்றும் வகையில் அவர்களது இடங்களை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வந்திருக்கின்றன. 1980களில் விடுதலை புலிகளின் எழுச்சிக்கு பிறகு சுமார் 40 ஆண்டுகள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போனது. 2009 இறுதி போர் நடந்து விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இனியாவது அமைதியான வாழ்க்கை வாழ வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழர்களின் கனவு கடந்த 14 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து வருகின்றது. 2009 முன்னர் சூழ்நிலை காரணமாக உலகின் பல பகுதிகளுக்கும் இலங்கையின் வேறு பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களது பகுதிகளுக்கு திரும்பிய போது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர்களது இடங்களில் இராணுவத்தின் உதவியோடு சிங்களர்கள் குடியமர்த்தப்பட்டிருந்தனர். மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கிவிடக்கூடாது என்பதை காரணம் காட்டி தமிழர்கள் வாழும் பகுதிகளில் பொதுமக்கள் 5 பேருக்கு ஒரு வீரர் என இராணுவத்தினர் பெரும் அளவில் குவிக்கப்பட்டு ஒருவிதமான அச்ச உணர்விலேயே தமிழர்கள் வாழும் சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தமிழர்களின் கோவில்கள் அமைந்துள்ள இடங்கள் வரலாற்று ரீதியாக பௌத்தர்களுடையது என்பதை நிறுவுவதற்கான முயற்சிகள் வேகமெடுத்துள்ளது தமிழர்களிடையே கடும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள குறந்தூர் மலை கோவிலில் சிவபெருமானை ஆதி ஐயனராக கருதி அங்கு அமைக்கப்பட்டிருந்த திரிசூலத்தை தமிழர்கள் வழிபட்டு வந்தனர். அந்த இடத்தில் ஒரு காலத்தில் புத்த விகாரை இருந்தது என கூறி புத்தர் சிலையை நிறுவ புத்த பிட்சுக்கள் தலைமையில் சிலர் 2018 முயற்சி மேற்கொண்ட பொழுது உள்ளூர் மக்கள் கடுமையாக எதிர்த்தனர். இதையடுத்து தொல்லியல் துறை அகழாய்வுக்கு கோத்தபய ராஜபக்சே அரசு உத்தரவிட்டது. தமிழர்கள் நீதிமன்றத்தை நாடினர். முல்லைத்தீவு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி அமைச்சர் விதிர விக்ரமநாயக தலைமையில் அங்கு கடந்த 2022 பிப்ரவரியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அங்கு அமைக்கப்பட்ட புத்த விகாரை 2022 ஜூனில் திறக்கப்பட்டது. அங்கு சிங்களர்கள் வழிபாடு நடத்த அனுமதி அளிக்கப்படுகிறது. பல்வேறு கட்டுப்பாடுகள் மூலம் தமிழர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படுகின்றது. வவுனியா வடக்கு மாவட்டம் ஒலுமடு என்ற இடத்தில் வடக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரமங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. வவுனியா நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு மே மாத தொடக்கத்தில் அந்த இடத்தில் விக்கிரகங்கள் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. திரிகோண மலையில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கன்னியா வெந்நீரூற்று பகுதியை தமிழர்கள் புனிதமாக கருதுகின்றனர். அங்கிருந்து விநாயகர் கோவில் இடிக்கப்பட்டு அருகில் புத்த விகாரை நிறுவப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் ராவணன் தனது தாயாருக்கு இறுதிச் சடங்குகள் செய்ததாக தமிழர்களால் நம்பப்படுகின்றது. கச்சத்தீவில் கூட அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கும் இலங்கை கடற்படையினர் வழிபடை என்று கூறி கடந்த மார்ச்சில் 2 சிறிய புத்தர் சிலைகள் நிறுவப்பட்டன. கோத்தபய ராஜபக்சே அதிபராக இருந்தபொழுது தொல்லியல் பாரம்பரிய மேலாண்மைக்கென சிறப்பு குழுவை கடந்த 2020 அமைத்தார். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் கிழக்கு மாகாணத்தில் தொல்லியல் பாதுகாப்பு வாய்ந்த இடங்களை மீட்பது பாதுகாப்பதற்கு என அமைக்கப்பட்ட இந்த குழுவில் முழுக்க புத்த பிட்சுக்கள், இராணுவ உயர் அதிகாரிகள் என சிங்களர்களே இடம்பெற்றிருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் 246, திரிகோணமலை மாவட்டத்தில் 74, மட்டக்களப்பு மாவட்டத்தில் 55 இடங்கள் மற்றும் இந்த இடங்களை சுற்றியுள்ள 1000கணக்கான ஏக்கர் நிலங்களை பாரம்பரிய பகுதிகளாக இந்த குழு அடையாளம் கண்டுள்ளது. தமிழர்களின் வளமிக்க இந்த நிலங்களில் விவசாயம் மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த குழு அமைக்கப்பட்ட பின்னர் திரிகோணமலை மாவட்டத்தில் 1% குறைவாக சிங்களர்கள் வசிக்கும் பகுதிகளில் 20 மேற்பட்ட பௌத்த வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்களர்களை குடியமர்த்துதல், இராணுவத்தினர் குவிப்பு, வழிபாட்டு தலங்களை குறிவைத்தல் என திட்டமிட்ட ரீதியில் தமிழர்களுக்கு சொல்லொண்ணா துயரை புத்த பிட்சுக்களின் ஆதரவுடன் இலங்கை அரசு அளித்து வருகின்றது. இது தொடர்ந்தால் சில ஆண்டுகளில் மீண்டும் இந்த நாட்டில் போராட்டங்கள் பெரிய அளவில் ஏற்பட்டு வன்முறையாக மாறக்கூடிய அபாயம் உள்ளது. 1987 மேற்கொள்ளப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின்படி மாகாண கவுன்சில்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டால்தான்
தமிழர்களின் நிலம், வழிபாட்டு தலங்கள், அபகரிப்பு போன்றவற்றை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என்று அங்குள்ள தமிழர் தலைவர்கள் கோருகின்றனர். கொரோனா காலகட்டத்தில் உணவு, எரிபொருள் தட்டுப்பாடு போன்றவற்றால் திவால் நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது இந்தியா உதவிக்கரம் நீட்டியதால் தான் இலங்கையால் மீண்டு வர முடிந்தது. இப்போதும் கூட அங்கு தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கும் பணிக்கு இந்திய அரசு உதவி வருகின்றது. இந்த பின்னணியில் இந்திய அரசு தலையிட்டு இலங்கையில் தமிழர்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்க உரிய தீர்வு காண வேண்டியது வரலாற்று தேவையாகும்.